திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வருகை தருகிற தமிழகத்தின் முதல்வர், அதற்கான வரவேற்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மிகச் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கொரோனா ஆய்வுக்காக வருகிற முதலமைச்சருக்கு மக்களின் கோரிக்கையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சில கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டியிருக்கிற கவனம் செலுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. குறிப்பாக கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னால் 34 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட செண்பகோத்தோப்பு அணை என்பது ஷெட்டர் உடைந்து அதற்கான போராட்டங்களாக நடத்தி இப்பொழுது தமிழக அரசாங்கம் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த வேலைகள் ஷெட்டருக்காக மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கரையை பலப்படுத்துவதற்கும் கால்வாய் அமைப்பதற்கான ஒரு கவனத்தையும் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகிறோம். அதே போல் நந்தன் கால்வாய் திட்டம் இந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ரெண்டு மாவட்டத்தினுடைய விவசாயிகள் வாழ்வாதாரமாக இருக்கிற நந்தன் கால்வாய் திட்டம் என்பது முதல்வர் காமராஜர் காலத்திலிருந்து தொடர்ந்து கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய நம்ம தமிழக முதல்வர் இதிலே கவனம் செலுத்த வேண்டும், உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். அதே போல் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 110 விதியின் கீழ் சட்டமன்றத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தை மின் பகிர்மான வட்டத்தை ரெண்டாக பிரித்து ஆர்மியை தலைமடமாக கொண்டு ஒரு மின் பகிர்மான வட்டம் உருவாக்கப்படும் என்று 110 விதியிலே தமிழக முதல்வர் அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பு இன்றைய வரையில் கிடப்பில் கிடக்கிறது. அந்த அறிவிப்பை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற மின் பகிர்மான வட்டம், அதாவது செய்யாறுல தூசியிலிருந்து ஒரு ஆள் வரணும்னு சொன்னால் 4 மணி நேரம் திருவண்ணாமலைக்கு ஆகும் என்ற கனவை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 110 விதியின் கீழ் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு ஆரணியை தலைமடமாக கொண்டு மின் பகிர்மான வட்டம் உருவாக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பு இன்றைக்கு கிடைப்பிலே கிடக்கிறது. முதல்வர் அதில் கவனம் செலுத்தி உடனடியாக ஆரணி மின் பகிர்மான வட்டத்தை உருவாக்கி விவசாயிகள், தொழிலாளிகள், அதே போல் ஊழினுடைய அந்த நேர செலவை மிச்சப்படுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கிறது. அதே போல் இந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் என்பது கரும்பு விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். 3 சர்க்கரை ஆலைகள், தனியார் சர்க்கரை ஆலை 2, அரசு சர்க்கரை ஆலை 1 இருக்கிறது. தனியார் சர்க்கரை ஆலையில் குறிப்பாக தரணி சர்க்கரை ஆலை, போலில் செயல்பட்ட தரணி சர்க்கரை ஆலை என்பது விவசாயிகளையும் வஞ்சித்திருக்கிறது, தொழிலாளிகளையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டுத்தின் மீதும் கடந்த காலங்களில், கடந்த ஆண்டுகளில் பல்வேறு விதமான இயக்கங்களை கவனம் செலுத்த அரசு கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். தொழிலாளிகள் தனியாக போராட்டிருக்கிறார்கள், கரும்பு விவசாயிகள் தனியாக போராட்டிருக்கிறாங்க. விவசாயிகள் 28 கோடி ரூபாய் பாக்கி பணம் என்பது இன்றைக்கு இருக்குது. அதே போல் தொழிலாளிகள் 240 பேர் இந்த தொழில் என்பது அந்த தரணி சக்கரையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 40க்கும் மேற்பட்டவர்கள் வெளி மாவட்டத்திலிருந்து வந்து இங்கே அந்த அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அவங்களுக்கு நிலம் கிடையாது, வீடு கிடையாது, வாடகை வீட்டில் குடியிருக்கணும். அவங்களெல்லாம் இன்றைக்கு 7 மாத காலம், கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து 7 மாத காலமாக சம்பளம் கொடுக்கல. தொடர்ந்து போராடும் போது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்தால் ஒரு சிறு தொகை என்பது அந்த நிர்வாகம் போடும். இப்போ கூட சமீபத்தில் 20 நாளைக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்தோம். மனு கொடுத்தின் அடிப்படையில் ஒரு 7000 ரூபாய் என்பது போட்டிருக்கிறாங்க. ஆனால் பிப்ரவரி மாதம் வரைக்கும் தான், பிப்ரவரி மாதத்திலே கூட சம்பளம் பாக்கி இருக்குது. எனவே மாவட்டத்திற்கு வருகை தருகின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் இதில் தலையீடு செஞ்சு தரணி சர்க்கரை ஆலையில் விவசாயிகளுக்கு வர வேண்டிய 28 கோடி ரூபாய் பாக்கியையும் அந்த தொழிலாளியை பாதுகாக்கிற அவர்கள் கொடுக்க வேண்டிய சம்பளத்தையும் கொடுக்கணும். அதே நேரத்தில் தரணி சர்க்கரை ஆலையை முன்பு போல செயல்படுவதையும் தமிழக அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். மாவட்ட நிர்வாகம் அதில் தலையிட வேண்டும் என்று பல கோரிக்கை வைத்து இன்றைக்கு முதல் வருகிறார். இது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற இளைஞனுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற, மாணவன் வாழ்வாதாரமாக இருக்கிற திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி, இந்த கலைக்கல்லூரியில் இன்றைக்கு ஒரு 5 பேர் கொண்ட குழு, அதாவது அங்கே இருக்கிற பேராசிரியர்கள், பிரின்ஸ்பால் உள்ளிட்ட ஒரு 5 பேர் கொண்ட குழு என்பது இன்றைக்கு எத்தனை மாணவர்களை சேர்க்கலாம் என்று இடத்தை தீர்மானிக்கிறாங்க. அதில் 3 பேர் நாங்கள் விசாரித்தளவு 3 பேர் வந்து தனியார் கல்லூரியில் அவர்கள் சொந்த பந்தங்கள் வந்து பார்ட்னராக இருக்கிறாங்க, தகவல் சொல்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் கடந்த ஆண்டு 2019-20 அவருடைய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அந்த அரசு கலைக்குடைய மொத்த மாணவர் சேர்க்கை, முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை என்பது 2232 பேர் சேர்த்துருக்கிறாங்க. இப்போ இந்த ஆண்டு 686 பேர் குறைச்சிருக்கிறாங்க. குறைச்சி இன்றைக்கு தொடரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குறைச்சி ஏழை மாணவருடைய வாழ்விலே கை வைத்திருக்கிறார்கள். இது இப்போ தான் முதல் தலைமுறையாக கல்லூரிக்கு போகிறாங்க, பட்ட படிப்புக்கு போகிறாங்க, அவருடைய வாழ்வில் இன்றைக்கு இங்கே கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசாங்கத்தின் முடிவில் இது
இங்கே இருக்கிற நிர்வாகம் பிரின்சிபால் உள்ளிட்ட இங்கே இருக்கிற ஐந்து பேர் கொண்ட குழு என்பது இந்த ஒரு மோசடியான வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் இன்றைக்கு கொரோனா காலத்தில் வசதி வாய்ப்பை இழந்திருக்கிற மக்கள் தனியார் பள்ளியில் படித்து கொண்டு பிள்ளைகளை கூட இன்றைக்கி அரசு பள்ளியில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. பல ஆயிரங்கள் சேர்ந்திருக்கிறதா தகவல் வருது. ஆனால் அரசு கல்லூரியில் இருக்கிற இடத்தை குறைத்திருப்பது என்பது தனியார் கல்லூரிகளை வாழ வைப்பதற்கான நோக்கமே தவிர மாணவர்களுக்கான கல்வியாக இருக்காது. எனவே உடனடியாக தமிழக முதல்வர் வருகின்ற முதல்வர் நாங்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வைத்துக் கொள்கிற பிரதானமான கோரிக்கைகள் முதன்மை கோரிக்கையாக இந்த மாணவர்களின் வாழ்வாதாரம் ஏழை விவசாய வீட்டு குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் அரசு கல்விதான் நிரந்தரமானது சிறப்பானது. அந்த வகையில் இந்த திருவண்ணாமலை அரசு கல்லூரி கலைக்கல்லூரியில் குறைக்கப்பட்ட இடங்களை ஒரு இடத்தை கூட குறைக்காமல் வழங்குவதற்கு தமிழக முதல்வர் திருவண்ணாமலைக்கு வருகின்ற தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இந்த நான்கு ஐந்து கோரிக்கை மீது தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் என்றால் விவசாயம் செழிக்கும், மாணவருடைய வாழ்க்கை முன்னேறும், மின்பகிர்மான வட்டம் துவக்கப்பட்டால் தொழிலாளருடைய நேரம் விரயம் மிச்சமாகும், அதே போல் ஆர்னுடைய தரணி சர்க்கரை ஆளுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டால் விவசாயிகள் சந்தோஷப்படுவார்கள். எனவே தமிழக முதல்வர் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம், கோரிக்கை வைக்கிறோம், அவருடைய கவனத்துக்கு அது எந்த வகையாச்சும் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட ஆட்சியரும் பல முறை நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம், அவரால் முடிந்த வரைக்கும் செய்கிறார்கள். இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் இதிலே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.